அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட்டி வட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ், நான் உங்கள் கொய்யா ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவில் வந்து கொய்யா விவசாயத்தில் 10 வருடங்கள், 15 வருடங்கள், 30 வருடங்கள் ஆகும்போது நம்ம வந்து கொய்யா மரத்தை மீண்டும் மீண்டும் ஒரு புதுப்பிக்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பங்குது. அதாவது இந்த எப்படி பார்த்திங்கன்னா அறுத்து விடுதல் தொழில்நுட்பங்குது. கொய்யா மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ மண்ணோட வளத்தை பொறுத்து மரங்கள் வந்து பசுமையாக இருக்குங்க. மண் வளமே சரியாக இல்லை அப்படின்னா செடிகளை பார்த்தா மஞ்சள் பழுத்த மாதிரி ஆகி செடி சாம்பல் நேரத்தில் வந்து செடி சேர்த்து போயிடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது செடிலாம் வந்து இப்போ மீண்டும் புதுப்பித்தல் அப்படின்ற ஒரு முறையில் வந்து நம்ம செடியை வந்து அறுத்து விடலாங்க. அதாவது ஒரு வாள் எடுத்து பூமி மட்டத்திலிருந்து ஒரு அடி உயரம் விட்டு நம்ம அறுத்து விடலாங்க. இது வந்து 5 வருட மரத்துலேயும் செய்யலாம், 10 வருட மரத்துலேயும் செய்யலாம், அல்லது 20 வருட மரத்துலேயும் செய்யலாங்க. கொய்யா மரத்தில் செஞ்சால் நல்ல ஒரு மகசூல் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இது வந்து அடநோறு முறையிலையும் செய்யலாம், அல்லது வந்து 20 அடி வளர்ச்சி கட்டுற மெத்தட்லையும் செய்யலாங்க. நம்ம ஏரியா பக்கம் ஃபுல்லாகவே வளர்ச்சி கட்டுற மெத்தட்ன்றதில் நம்ம அதே மெத்தடில் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், செடி வந்து நல்லா அறுத்து விட்ருக்காங்க. அறுத்து விட்டுட்டு நம்ம வந்து சூடோமோனஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அந்த கட்டையில் அறுத்து கட்டையில் தெளிச்சு விடலாம், அல்லது வீட்டில் சாணம் இருந்தால் கூட சாணத்தை கூட அந்த கட்டை மேலே தேய்ச்சி விடலாங்க. ஏன்னா வேறு எதுவும் பாக்டீரியாக்கள் நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சாணத்தை மேலே தடை விடலாம், இல்லைனா சூடோமோனஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அறுத்து விட்டு 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகப்படியான துளிர் வந்து செடி ஃபுல்லாகவே அது மட்டும் வளர்ந்து வருங்க. அதாவது வளர்ச்சி கட்டுற மெத்தடு வளர்ந்து வரும், உயரமாக போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கவாத்து முறை நீங்கள் விவசாயம் பண்ணி கவாத்து பண்ணிக்கலாம். வளர்ச்சி கட்டுற மெத்தடு வந்து 1 வருடம் வரைக்கும் அந்த ஒரு அறுத்து விட்ட தேயிலேருந்து 1 வருடம் நல்லா கவாத்து போத்துக்கள் நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் வளர்ச்சி விடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தோட சைஸை பொறுத்து அதனோடய வயதை பொறுத்து அதிகமான போத்துக்கள் வைக்கிங்க. இப்போ 5 வருடத்தில் ஒரு கொய்யா மரத்தை நீங்கள் அறுத்து விட்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 போத்து 15 போத்து வருங்க. அதே 20 வருட மரங்களை பார்த்தா மரத்தோட சைஸே வந்து பெருசாக இருக்கும், அது குறைஞ்சபட்சம் ஒரு 20 போத்து 30 போத்து வரதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்குங்க. இது போல் நம்ம வந்து அறுத்து விட்டு அந்த மரத்தை மீண்டும் புதுப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அறுத்து விடும்போது அந்த மரத்தில் ரவுண்டாக வட்டப்பாத்தி எடுத்துக்குங்க. வட்டப்பாத்தி எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற எரு வந்து ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் எரு ரவுண்டாக வட்டப்பாத்தியில் போட்டுட்டு அறுத்து விட்டிங்கன்னா உடனே துளிர் எடுத்து நல்லா வேகமாக வளர்ந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. சப்போஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வளர்ந்து வருங்க. குடிமலை வரைக்கும் நீங்கள் அறுத்து விட்றோம்னு ஆசைப்பட்றீங்களா, சுற்றிலும் வந்து ரவுண்டாக வட்டப்பாத்தி எடுத்து எருவு போட்டு விட்டு நீங்கள் அறுத்து விட்டு தண்ணி பாய்ச்சினா போதுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த 1 வருடம் வந்து ஊடு பயிராக வந்து உளுந்தோ வேறு மணிலாவோ எந்த பயிர் வேணும் வச்சுக்கலாங்க. கொய்யா மரத்தை மூடாத எந்த ஒரு பயிரும் வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் வந்து நம்ம வந்து வயதான மரங்களையும் மீண்டும் அறுத்து விட தொழில்நுட்பத்தின் மூலிமா வந்து புதிய மரங்களாக வந்து உருவாக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு கணிசமாக நம்ம வந்து நம்மளை வருமானம் எடுக்க முடியும். புது செடி மூல இருக்குது அதிகப்படியான ஈல்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த கொய்யா விவசாயத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா வருமானம் வரல அறுவடை ஆகிடுதுன்னு சொல்லி தோட்டத்தையே காலி பண்ணிடுறாங்க. அப்படி காலி பண்ணாமல் மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து நம்ம ஒரு வருமானம் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு செடியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஏன்னா அதிகப்படியான செலவு செஞ்சு நம்ம செடி வச்சுருப்போம், சரியாக காய்க்கல செடி வேணா போயிட்டு சொல்லி சில பேர் வெட்டி அப்புறப்படுத்திடுறாங்க. அப்படி இல்லாமல் இது போல் ஒரு மீண்டும் புதுப்பித்தல் முறையை பயன்படுத்திங்கன்னா கொய்யா விவசாயத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இப்போ வந்து வளர்ச்சி கட்டுற மெத்தட்ன்றதால் நம்ம வளர்ச்சி காட்டுறங்க. இது கவாத்து முறைனா அவங்களோட விருப்பங்க, நீங்கள் கவாத்து பண்ணி ஈஸியாக நீங்கள் நடைமுறை கொண்டு வந்துடலாங்க. வளர்ச்சி கட்டுற மெத்தட் இந்த கழிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி தோள்கள் உறிஞ்சிருங்க. தோல் உறிஞ்சால் தான் அது வந்து வளர்ச்சி கட்டமும் அதிகப்படியாக காய்கள் காய்க்குங்க. இனிமேல் மீண்டும் மீண்டும் கொய்யா விவசாயத்தை பற்றி மிக தெளிவான பதிவுகளை வந்து அப்டேட் பண்ணுறேங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லாயிருப்போம். வாழ்க வளமுடன். இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை எடுப்பூரம் தயார் பண்ணுறவங்க நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் அனுப்பிட்டுருக்கோம். தேவைப்படுற நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு அந்த மெட்டீரியல் பெற்று செல்லாங்க. என்னென்ன பொருள் தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பஞ்சகவ்யம், மீன் அமிலம், எருக்கு கரைசல், இலைகள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, 18 இலை மூலிகை பூச்சி வெரைட்டி, பழங்கள் ஈயம், தேமோர் கரைசல், வீடு கிளீன் பண்ணுற பயோ கிளீனருங்க, அப்புறம் மேம்படுத்தப்பட்ட செம்மறியாட்டு உரம், மேம்படுத்தப்பட்ட தொழு உரம், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வத்தி, மூலிகை குளியல் பொடி, கனஜீவாமிர்தம், மாடி தோட்ட விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கனஜீவாமிர்தம், வேப்பம் புண்ணாக்கு, நாட்டு மாட்டு வரட்டி, மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானிய விதைகள்லாம் பண்ணிட்டுருங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், வளமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.